ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுலபமாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி பூரி, இது கூட வந்து ஆனியன் மசாலா, ரெண்டுமே வந்து சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி பூரிக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. கேப்ப மாவு சேர்த்ததுக்கப்புறமா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது பூரி நல்லா உப்பெல்லாம் வரும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. நம்ம இதை ஊற வைக்கும்போது அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி மாவு நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறோம். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெங்காய மசாலாவுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பெரிய தக்காளி நல்லா பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். இது 3 சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிற போகிறோம். ஒரு அரைப்பதம் வதங்கினா போதும், அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூளுக்கு பதில் நீங்கள் தாளிக்கும்போது ஜீரகமாவே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். இப்போ லைட்டாக பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது காரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா டேஸ்டியான வெங்காய மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம இறக்கி வச்சலாம். டேஸ்டியான வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூரியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு பூரி ஷேப்புக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். தேய்ச்சிட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தடிமனாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பி வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பூரியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது. சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி வச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இப்போ ராகி பூரி ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.